ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்டர் மாரிமுத்தண்ணா இப்போ மாரடைப்பால் இறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் வயசு 57 வயசில் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து வைரலாகிட்டு இருந்துச்சு நேற்று வரைக்கும். அவர் எப்படி இறந்தார், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட் மீன்ஸ் அவர் வந்து எங்கே வந்து போயிருந்தார், இந்த டப்பிங் ஸ்டூடியோலேருந்து வெளியே வந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வரைக்கும் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரலாக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்போ என்ன முக்கியமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு சில க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாரிமுத்தாண்ணன் வந்து இறக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுதான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரணங்களை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றதா இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதிக அளவில் வந்து கோபத்துக்கு உட்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், மாரிமுத்தாண்ணன் எந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு கேரக்டரோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு கோபம் அப்படின்றது உச்சக்கட்டத்துக்கு வரும். அவரால் வந்து அந்த கோபத்தை சமாளிக்கவே முடியாத லெவலில் உச்சக்கட்டத்துக்கு ஒரு கோபம் வரும். எதனா ஒரு தப்பு பண்ணிட்டா, அவரே வந்து எதனா ஒன்று சொல்லிட்டா கூட அவருக்கு கோபம் அதிகமாக வரும். அந்த கோபம் தான் அவரை பிளட் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக்கி அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னொரு சொல்கிறது என்ன அப்படின்னா, அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் நிறைய வந்து ஒர்க்கிங்கில் மாட்டிக்கிட்டாரு. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, ஓவராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங், அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங், இந்த சீரியல் ஷூட்டிங், அந்த படத்துக்கான ஷூட்டிங், இந்த ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி நிறைய ரியாலிட்டி ஷோ, நிறைய ஷூட்டிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல் ரீதியான வேலைகள்லாம் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனாலேயே அவருக்கு வந்து நிறைய வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, மன உளைச்சலுக்கு ஆளாக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இது எல்லாமே இருக்கும் சமயத்தில் அவருக்கு வீட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே இல்லை. ஸோ அதனால் வீட்டு சாப்பாடு அப்படின்னு நம்ம மாரிமுத்தாண்ணனுக்கு வந்து கிடையவே கிடையாது. அவர் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்ன சாப்பாடு இருக்கோ அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு வெளியே சாப்பாடே திடீர் டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தால் உடலுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வேணால் வரலாம், அந்த ஒரு பிரச்சனையால் கூட இருக்கலாம் மாரடைப்பு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவரோட சொந்த ஊரில் அவர் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அது வேறு இல்லாமல் இன்னொரு ஒரு பிரச்சனையும் ஒரு சில பர்சனல் பிரச்சனைகளாக அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லா பர்சனல் பிரச்சனையிலையும் அவர் வந்து கொஞ்சம் வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ப்ளஸ் பொருளாதார ரீதியாக வந்து நிறைய அடிப்படையான தேவைகள்லாம் அவர் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு. அதனால் வந்து பண பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் அவருக்கு வந்து மாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனாலேயே வந்து அவருக்கு மன உளைச்சல் அதிகமாகிட்டு, ஒருவேளை அது எல்லாத்தையும் யோசித்து அவர் சிந்திச்சு கொஞ்ச நேரம் வந்து அப்செட் ஆகிருக்கவே அவருக்கு வந்து இந்த மாரடைப்பு அப்படின்றது ஒன்று வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இதனால் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ திடீர்னு வந்து அவர் டப்பிங் ஸ்டுடியோவுக்கு போயிருக்காரு, அங்கே அவர் டப்பிங் கொடுத்து வெளியே வரும்போது தான் மாரடைப்பு வந்து இறந்துட்டுருக்காரு. இது யாராலுமே வந்து தற்செயலாக வந்து தான் நடந்திருக்கு, யாரும் எதிர்பார்த்தது இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா கைஸ், இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.